மாதிரிலாம் நிறைய போகுது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் பகவத்கீதையில இருக்கிறது. தமிழ்ல தெரியாது அவரை. நபிகள் நாயகத்தோடு 30வது ஜெனரேஷன் அவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேட்டு பேரடைஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அமைப்பின் மூலமாக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மக்கள் மத்தியிலே தன்னை ஒரு இஸ்லாமிய அறிஞராக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிற உமர் ஃபருக் அவர்களுக்கு பைபிளை குறித்தோ குரான் ஹதீஸை குறித்தோ எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லை என்பதை ஆதாரப்பூர்வமாக எங்களுடைய வீடியோக்களிலே நாங்கள் நிரூபித்து இருக்கிறோம். இந்த வீடியோல கூட பைபிள் குரான் ஹதீஸை தாண்டி உமர் ஃபருக் அவர்கள் பகவத்கீதையை குறித்து என்ன பேசியிருக்கிறார் என்பதை நாங்கள் விளக்க இருக்கிறோம். அதாவது உமர் ஃபருக் அவர்கள் நீங்க பார்க்க இருக்கிறதான வீடியோல பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை மேற்கோள் காட்டி சில விஷயங்களை விவரிக்கிறார். முதலாவதாக அந்த வசனம் வந்து இறை இலக்கணத்தை மிக தெளிவாக சொல்லுகிறதா உமர் ஃபருக்கினுடைய கருத்து. இரண்டாவது என்ன சொல்லுகிறார், அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பகவத்கீதை சொல்லுகிறதாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது என்ன கருத்துன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுள் மனிதனாக வர முடியும் என்று ஒரு மனிதன் நம்பினால் அந்த மனிதன் முட்டாளாக இருக்கிறான், அந்த மனிதன் கடவுளை அவமதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிதான் அந்த வசனம் சொல்லுகிறதாக உமர் ஃபருக் அவர்கள் ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். எதற்காக இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இதை வைத்து பைபிளை வந்து அவர் குற்றப்படுத்த நினைக்கிறார். அதாவது பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்தார் என்பதுதான் பைபிளினுடைய அடிப்படை. இந்த அடிப்படை தவறு என்பதை நிரூபிப்பதற்காக உமர் ஃபருக் அவர்கள் பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயம் 11வது வசனத்தை நீங்க பார்க்க இருக்கிறதான வீடியோல மேற்கோள் காட்டியிருக்கிறார். இந்த வீடியோவை பாருங்க, தொடர்ந்து அதற்கான விளக்கத்தை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஆக இறை இலக்கணத்தை பற்றி பகவத்கீதை மிக தெளிவாக சொல்லுகிறது. என்னுடைய உருவத்தை யாரும் பார்க்கவில்லை, ஆனால் மனித உருவத்தில் நான் வருகிறேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் மூடன், அவன் முட்டாள் என்று பகவத்கீதை மிக தெளிவாக சொல்லுகிறது. இவ்வாறு சொல்வதன் மூலமாக அவன் என்னை அவமதிக்கிறான். கர்த்தர் ஒருவர் தான், அவர் திருத்துவமாக இல்லை. அப்படி சொல்லுகிறவன் யார்? இங்க இறை இலக்கணம் அழகாக சொல்லுகிறது. ஆக நீங்க பார்த்ததான இந்த வீடியோல உமர் ஃபருக் அவர்கள் ஏகப்பட்ட பிழைகளை பண்ணிருக்கிறாரு. பிழைகள் சொல்றதோட பித்தலாட்டங்களை பண்ணிருக்கிறாருங்கிறது தான் இன்னும் பொருத்தமான வார்த்தையாக இருக்கும். எப்படி என்பதை ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் பட்டியலிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக பரிசுத்த வேதாகமத்தின் கொள்கைகள் தவறு என்பதை நிரூபிப்பதற்காக உமர் ஃபருக் அவர்கள் பகவத்கீதையினுடைய ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். இதுவே அடிப்படையில தவறான ஒரு காரியம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த வேதாகம நிறைவடைந்ததுக்கு பின்பதாக எழுதப்பட்டதான் பகவத்கீதை. இது வரலாறு தெரிந்த எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உமர் ஃபருக் அவர்கள் அது கூட தெரியாம என்ன பண்றாரு, பகவத்கீதையினுடைய ஒரு வசனத்தை எடுத்து பைபிள் தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது வந்து அவருடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, உமர் ஃபருக் அவர்கள் சொல்கிறார் பகவத்கீதையிலே இறை இலக்கணம் மிக தெளிவாக சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவரே சொல்லுகிறார். அவர் சொல்லக்கூடிய காரியத்தை உண்மையிலேயே அவர் நம்புவாரே ஆனால் குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டவராக காணப்படுவார். காரணம், குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய இறை இலக்கணம் என்பது வேறு, பகவத்கீதை சொல்லக்கூடிய இறை இலக்கணம் என்பது வேறு. மூன்றாவதாக, வழக்கம் போல தன்னுடைய பாணியில எப்படி பைபிள் வசனங்களை தனக்கு சாதகமாக திரிச்சு பேசுவாரோ, பொய்களை இணைத்து பேசுவாரோ, அதே போல ஒரு படி தாண்டி இன்னைக்கு பகவத்கீதையிலே வந்து கை வச்சிருக்கிறாருங்க. இந்த 9வது அத்தியாயம் 11வது வசனத்துல உமர் ஃபருக் வந்து என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரு, கடவுள் வந்து மனிதனாக வர முடியாது, அப்படி வந்தாருன்னு யாராவது நம்பினாங்கன்னா அவங்க முட்டாள். இதுதான் வந்து பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயம் 11வது வசனம் சொல்றதா உமர் ஃபருக் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனித சரீரம் தரித்து வந்த என்னை மூடர் புறக்கணிக்கிறார்கள், உயிர்களுக்கெல்லாம் உயர்நிலை தலைவனான என்னை அவர்கள் அறியார்கள். இதுதான் அந்த வசனத்தினுடைய உண்மையான ஒரு பொருளாக இருக்கு. ஆனா இந்த பொருளுக்கு அப்படியே நேர் எதிராக தனக்கு சாதகமாக திரித்து கிறிஸ்தவத்தை குற்றப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக உமர் ஃபருக் வந்து இப்படி பொய்யான ஒரு காரியத்தை முன்வைத்திருக்கிறார். அப்ப மார்க்க அறிஞர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன வேணாலும் பொய் சொல்லிடலாமா? முன்னாடி உட்கார்ந்திருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி தன்னுடைய வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன பண்றாரு, எடுத்து பேசிட்டு இருக்கிறாருங்க. இவர் சொன்ன காரியம் தவறு என்பதை புரிந்து கொள்வதற்கு பகவத்கீதை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லைங்க. அடிப்படையா பகவத்கீதை குறித்து தெரிந்திருந்தாலே போதும். பகவத்கீதை என்றால் என்ன? அது இறைவனுடைய உபதேசம், அப்படிதான் இந்து சகோதரர்கள் நம்புறாங்க. அதாவது கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய கடவுள்,
மனிதனான அர்ஜுனனுக்கு என்னென்னலாம் உபதேசித்து சொன்னாரோ அதனுடைய தொகுப்பு தான் பகவத்கீதை. யார் இந்த கிருஷ்ணர் என்று நம்ம பார்க்கும் பொழுது, கடவுளாக இருந்து தேவகி வாசுதேவா என்ற மனிதர்களுக்கு பிறந்து பின்னாட்களிலே அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் உபதேசித்து சொன்னாரோ அந்த உபதேசத்தினுடைய தொகுப்பு தான் பகவத்கீதை. இதுதான் இந்துக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆக கடவுள் மனிதனாக அவதரித்து வந்து என்னெல்லாம் உபதேசித்தாரோ அதே உபதேசத்தையே உமர் ஃபாரூக் அவர்கள் எடுத்து என்ன சொல்றாரு, கடவுளால மனிதனாக வர முடியாதுன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. இது எவ்வளவு வந்து ஒரு கோமாளித்தனமான கருத்தாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சாதாரணமா நம்ம பார்க்கும் பொழுது இந்து சகோதரருடைய நம்பிக்கை நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்க வந்து தச அவதாரங்களை நம்புறாங்க. கடவுள் வந்து 10 விதமான அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு. ராம அவதாரம் எடுத்திருக்கிறாரு, கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கிறாரு, நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் தாண்டி மச்ச அவதாரம் எடுத்திருக்கிறாரு, கூர்ம அவதாரம் எடுத்திருக்கிறாரு, வராக அவதாரம் எடுத்திருக்கிறாரு. இப்படி பலதரப்பட்ட அவதாரங்களை கடவுளால் எடுக்க முடியும், எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் இந்து சகோதரருடைய நம்பிக்கை. இந்த அடிப்படை கூட தெரியல. ஆக கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடியதான இறை கொள்கை தவறான ஒரு இறை கொள்கை என்பதற்கு ஆதாரமாக உமர் ஃபாரூக் வந்து என்ன பண்றாரு, பகவத்கீதையினுடைய 9 அத்தியாயம் 11 வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அது எப்படி வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆதாரம் என்பதை நாங்கள் இப்பொழுது நிரூபித்திருக்கிறோம். தெளிவாக கவனிச்சுக்கீங்க, பைபிளுடைய இறை கொள்கை தவறு என்பதற்கு இப்ப எதை ஆதாரமா காட்டியிருக்கிறாரு, பகவத்கீதையை தான் ஆதாரமா காட்டி பைபிளுடைய இறை கொள்கை தவறு. ஏன்னா பகவத்கீதையில மிக தெளிவாக இறை கொள்கை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உமர் ஃபாரூக் அவருடைய கருத்து. இதை ஏன் நாங்கள் திரும்ப சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இதே வீடியோல இதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது உமர் ஃபாரூக் அவர்கள் தன்னுடைய பார்வையாளர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாருங்க, கிறிஸ்தவர்கள் இந்த திரித்துவ கொள்கையை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு. இவர் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பயங்கரமா கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க, கிறிஸ்தவர்கள் வந்து இந்த திரித்துவ கொள்கையை எங்கிருந்து எடுத்துருக்காங்களாம், பகவத்கீதையில இருந்து எடுத்துருக்காங்களா, எப்படிதான் இவரால் இப்படிலாம் வந்து முன்னுக்கு பின் மாத்தி மாத்தி பேச முடியுது, ஒரே ஸ்டேஜ்ல ஒரே 10 இடைவெளிக்குள்ள மாத்தி மாத்தி எப்படி பேச முடியுதுங்கிறது உண்மையில ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கு. பைபிள் தவறு என்பதற்கும் பகவத்கீதை தான் ஆதாரம். பைபிள்ல வந்து தவறான கொள்கைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அதுவும் பகவத்கீதையில இருந்தா எடுக்கப்பட்டது. எப்படிதான் இவரால் இப்படி பேச முடியுதுன்னு தெரியலங்க. இந்த வீடியோவை பாருங்க, தொடர்ந்து அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். கர்த்தர் ஒருவர் தான், அவர் திருத்துவமாக இல்லை அப்படி சொல்லுகிறவன் யாரு? இங்க இறை இலக்கணம் அழகாக சொல்லுகிறது. திருத்துவத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் பகவத்கீதையில் இருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் பகவத்கீதையில் இருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் பகவத்கீதையில் இருக்கிறது. அந்த உபதேசங்களைத்தான் இன்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது என்பதை எங்களுடைய ஆய்வில் நான் அதிகமாக அறிந்திருக்கிறேன். உமர் ஃபாரூக் அவர்கள் ஆதாரம் வைக்க தெரியாத ஒரு ஆராய்ச்சியாளர் என்பதை இப்பொழுது நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். உமர் ஃபாரூக் அவர்களுடைய எல்லா வீடியோக்களையும் கூர்மையாக நாங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, எப்படியாவது மக்கள் மத்தியில தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக முயற்சிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தன்னை தானே ஒரு மார்க்க அறிஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். குரான் தெரியும், ஹதீஸ் தெரியும், பைபிள் தெரியும், நான் ஒரு தாயி, அநேகரை வந்து நான் ட்ரெயின் பண்ண போறேன், நிறைய காரியங்களை அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இவர் பைபிளையும் கிறிஸ்தவத்தையும் குற்றப்படுத்தாம என்ன கதை சொன்னாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் பைபிளையும் கிறிஸ்தவத்தையும் குற்றப்படுத்தும் போது கட்டாயமாக அதுக்கான பதிலை நாங்கள் கொடுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இப்ப கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோல உமர் ஃபாரூக் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, முகமது நபி அவர்களுடைய 30 தலைமுறையை சேர்ந்த ஒருத்தர் உமர் ஃபாரூக் அவர்களுக்கு பழக்கமானவரா, அவர் தான் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதின புஸ்தகத்திற்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கிறாராம். வெறும் இந்த காரியத்தை மட்டும் சொல்லி போனார்னா சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் அது தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோவை பாருங்க, அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து நம்ம எவர் இருக்காரு இல்லையா, சஜாத் ஏர்போர்ட்ல, அவர் தமிழ்ல தெரியாது. அவரை நபிகள் நாயகத்தோட 30 ஜென்ரேஷன், அவர் அவங்க புத்தர் தமிழ்ல தெரியாது. அவரை நபிகள் நாயகத்தோட 30 ஜென்ரேஷன், அவர் அவங்க புத்தர் தமிழ்ல தெரியாது. அவரை நபிகள் நாயகத்தோட 30 ஜென்ரேஷன், அவர் அவங்க புத்தகத்தெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாரு. தமிழ் தெரியாது, அவரை நான் சர்ச்சை கூட்டு போவோம். பக்கத்துல இந்து சர்ச் இருக்கு இல்லையா, எறும்புலியோடு டிபிஎம், அதுல போய் நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருப்போம். பொருள் அங்க போய் கை தட்டிக்கிட்டே இருக்குது, அவர் கையெழுப்பாரு, ஆவி இறங்கக்கூடாதுன்னு கையெடுத்த பாரு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 ஆகும், மொத்தம் 2 மூணு மணி நேரம் அப்படி உட்கார வச்சு, அப்புறம் ஏஜ் சர்ச்சில் போய் இது எந்த தியேட்டருக்கு கூப்பிட்டு விட்டீங்க அப்படிங்கிறாரு. என்ன அவர்கிட்ட கேக்குறேன், இல்ல நபிதா மாதிரிக்கெல்லாம் நிறைய போகுது அப்படிங்கிறாரு. இல்ல நபிதா மாதிரிக்கெல்லாம் நிறைய போகுது அப்படிங்கிறாரு.
முகமது நபி அவர்களுடைய சந்ததி யார் என்பது இஸ்லாத்திலே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறதுங்க. ஷியா முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் முகமது நபி அவர்களுடைய சந்ததி என்று. இது ஒரு பக்கம் இருக்க, உமர் ஃபருக் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, அவருடைய புத்தகத்துக்கு ஸ்பான்சர் பண்ணது முகமது நபி அவர்களுடைய 30வது தலைமுறையை சேர்ந்தவரா, அவருக்கு பாவம் தமிழே தெரியாதா, அவரை வந்து உமர் ஃபருக் என்ன பண்ணாரா, ஒரு ஒரு சர்ச்சா கூட்டு போனாரா. இதுல ஒரு ஆச்சரியமான காரியத்தை பாருங்க, அவருக்கு தமிழே தெரியாதா, ஆனா அவர் வந்து சொல்றாரா, என்னங்க எல்லாம் பூரா நமிதா மாதிரியா சுத்துறாங்கன்னு சொல்லி, இதெல்லாம் எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்காங்க, தமிழே தெரியாதா ஆனா நமிதாவை மட்டும் தெரியுமா, எப்படிங்க இது? அப்ப வந்து எப்படியாவது மக்கள் மத்தியிலே வந்து ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணுங்கிறதுக்காக முகமது நபி அவர்களுடைய 30வது தலைமுறையை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவருடைய ஆதாயத்துக்காக பேசக்கூடிய முயற்சி தானே நம்ம அங்க பார்க்க முடியுது. சரி, இவர் சொல்லக்கூடிய காரியத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல, சரி உண்மை இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதுல அர்த்தம் இருக்குதான் பாருங்க, உண்மையாகவே இப்படி நடந்திருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, இவங்க போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சரியா ஆடை அணியாத ஒரு பெண்ணை பார்த்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஒன்னு இவங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்களுடைய வயசுக்கு ஏஜுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆடை அணிந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அறிவுரை பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது இப்படி வரக்கூடாதுன்னு அறிவுரை பண்ணிருக்கலாம். இல்லையா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பார்வைகளை தாழ்த்தி அந்த இடத்துல இருந்து கடந்து வந்திருக்கலாம், இது ரெண்டுத்தையுமே செய்யாம அதை பார்த்து ரசிச்சு இது நம்பிதான் மாறி இருக்குதுன்னு சொல்லி ஒரு மூன்றாம் தர விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் இவங்க வந்து மார்க்கத்தை வந்து ஆராய்ந்து மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு அப்படியே சரியா ஆடை அணியாத ஒரு பெண் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க, அதனால நீங்க என்ன நிரூபிக்க முயற்சி செய்றீங்க? உமர் ஃபருக் அதன் மூலமா ஒரு காரியத்தை நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த வேதாங்கத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தெளிவாக அங்க சொல்லப்படுகிறது, தகுதியான வஸ்திரங்களாலே உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், ஒருபோதும் ஒழுக்கக்கேடான செயல்களையோ ஆபாசமான உடைகளையோ பரிசுத்த வேதாகம் அனுமதிக்கவே இல்லை. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு கீழ்படியாத ஒரு சிலரை வந்து அடையாளப்படுத்தி விமர்சனம் பண்ணுகிறது தவறான ஒரு அணுகுமுறை. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம வந்து இஸ்லாத்திலையும் சரி எந்த மார்க்கத்தில் இருந்ததும் சரி, இல்ல கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வித்தியாசமான முறையில அவங்க ஜீவிப்பாங்க, அதுவா அளவுகோள். ஒரு வேதத்தை விமர்சனம் பண்ணும் பொழுது அந்த வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான் அளவுகோள். தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக என்ன வேணாலும் பேச துணியக்கூடியவர் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். தொடர்ந்து அநேக காரியங்களை நாங்கள் சொல்ல இருக்கிறோம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இந்த வீடியோக்களை நீங்கள் அதிகமாக மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.